Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் யூஎஸ்பி ஜூசர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஆன்லைனில் பார்த்துருக்கோம், பட் இது ஒர்க் ஆகுமா ஆகாதா, பே பண்ணலாமா வாங்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ நான் வாங்கி எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுவோம் இல்லையா, ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அந்த ஒரு சைஸ் தான் இருக்குது. பட் அதுலேயே வந்து இந்த மாதிரி மிக்ஸி அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் வந்து கீழே இந்த நாப்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான், கீழே எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஒரு பவர் பட்டனு, உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பட்டன், அப்புறம் ஒரு யூஎஸ்பி ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கலட்டிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சார்ஜ் போட மறந்துட்டிங்கன்னா அந்த யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி நார்மலாக எப்படி ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணலாம். பவர் பட்டன் வந்து ட்வைஸ் நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிளேட் நல்லாவே ஷார்ப்பாகவே இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 8 blades கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக மிக்ஸியில் வந்து 4 தான் இருக்கும், பட் இதில் வந்து 8 blades வந்து இருக்குது, நல்லா ஷார்ப்பான பிளேட்ஸாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போமோகிரானைட் வச்சு நம்ம காண்டிடுவோம், பிகாஸ் போமோகிரானைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக பொதுவாகவே அறப்படாது. ஸோ அதனால் முதல்ல நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக எந்த விதத்துலையும் ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாதுங்க, பர்சனலாக நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஒருவேளை இதே தான் வாங்கணும் பிகாஸ் நான் ரிவ்யூ பண்ணதுனால வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். பேசிக்காக இப்படி தான் இருக்குது, நீங்கள் வெறும் பழம் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அறப்படவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 glass ஆஃப் மில்கோ வாட்டர் வாட்டர் நீங்கள் லிக்விட் நீங்கள் எது ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஜூஸ் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 minute to 1.5 minutes வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வரைக்கும் ஆகுது. நல்ல ஒரு கோத்ரூவில் டக்குன்னு நம்ம குடிக்கிற மாதிரியான லிக்விட் ஃபார்மில் வந்து கிடச்சிருது. மேலே வந்து இந்த ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து தனியாக வந்து உங்களுக்கு தங்கிடுது. இந்த ஸ்ட்ரெயினரில் நார்மலாக நம்ம ஜூஸ் வந்து எப்படி கிளாஸில் இல்லை தனியாக ஒரு இதில் குடிப்போமோ அந்த மாதிரி நமக்கு குடிக்கிறப்பயே நல்லாவே ஸ்ட்ரெயின் ஆகிடுது. நீங்கள் என்ன தான் நீங்கள் திருப்பி கடைசி அந்த ஜூஸ் குடித்தாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சீட்ஸோ இல்லை அந்த சதையோ வர்றது கிடையாது. ஸோ போமோகிரானேட்டே வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆரஞ்ச், ஆப்பிள் அண்ட் பனானா இது எல்லாமே வந்து ஈஸியாக அரைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஆப்பிளும் நான் அரைச்சி காமிக்கிறேன். ஸோ ஆப்பிளுமே நான் வந்து போட்டு பார்த்ததில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டு பி ஃப்ரேங்க், இது வந்து நீங்கள் கோத்ரூவில் மெயினாக குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து ஜூஸ் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகிறத விட அப்போன்னு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். மெயினாக நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இது உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நீங்கள் லைக் ஜஸ்ட் சார்ஜ் பண்ணி உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி இதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் இது ஸ்பான்சர் கிடையாதுங்க, எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால மட்டும்தான் இதை ஒரு தனிப்பட்ட முறையில் ரிவ்யூ எடுத்திருக்கேன். பிகாஸ் இது வாங்குறதுக்கு முன்னாடி நானும் ரொம்பவே யோசித்தேன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு, பிகாஸ் நிறைய ரிவ்யூஸில் வந்து இது ஒர்க் ஆகல, இது நல்லா இல்லை அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப யோசித்து தான் வாங்கினேன். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இட் இஸ் ஒர்க்கிங் ஸோ குட், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் ஆப்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சதை பகுதி வந்து அவங்க ஃபில்டர் ஆகி தான் வருது. இன்கேஸ் யூ ஆர் ஃபைன் வித் இட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜெல்லட், அதாவது அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாகவே குடிச்சிடலாம். ஸோ ரொம்ப குட்டி குட்டி பிட்ஸாக இருக்குது, கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியான பிட்ஸ் இருக்குது தான். ஸோ தட்ஸ் நாட் ஏ இஷ்யூ, பட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணியும் குடிச்சிக்கலாம். கண்டிப்பாகவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து கோட்டூவில் இருக்குது. ஒரு குழந்தைங்க கூட வந்து நம்ம இதில் பாலும் இதுவும் போட்டு கொடுத்துட்டு அவங்களே ஒரு விளையாட்டு மாதிரி வச்சுட்றாங்க. ஸோ கரண்ட் டைரெக்டாக பாஸ் ஆகுன்ற பயம் எதுவுமே இல்லை. க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் சார்ஜர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 6 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 juice 5 juice போடுற மாதிரி வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.